வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 27/11/2018 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்திய நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். ஜார்க்கண்ட் மாநில தலைநகரான ராஞ்சியில் காவல்துறை ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பானது, அதாவது பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஜார்க்கண்ட் மாநில காவல்துறையுடன் இணைந்து 2 நாள் மகளிர் காவல்துறைக்கான தேசிய மாநாட்டை நடத்தியுள்ளது, அதாவது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் விமன் அண்ட் போலீஸ் NCWP. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் நடந்திருக்கு. அடுத்த செய்தியை பார்க்கலாம். மகளிர் குழுக்கள் மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றிற்காக இடையே ஒரு இடைமுகத்தை அளிப்பதன் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வழி செய்வதற்காக சஷாக்த் மகிளா என்னும் திட்டத்தை இமாச்சல பிரதேச அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இமாச்சல பிரதேச அரசு ஒரு குடும்பத்திற்கு 500,000 ரூபாய் பணமில்லாத மருத்துவ சேவையை அளிக்கும் இமாச்சல சுகாதார திட்டத்தை, அதாவது இமாச்சல் ஹெல்த் கேர் ஸ்கீம், இதனை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. இதை வந்து ஹிம் கேர்னு சொல்லுவாங்க. அடுத்த செய்தியை பார்க்கலாம். பாகிஸ்தானின் காதர்பூர் பகுதியில் சீக்கியர்கள் புனித தலமான குருத்வாராவிற்கு சீக்கியர்கள் எளிதாக செல்லும் வகையில் பஞ்சாபில் குருதாஸ்பூருக்கும் பாகிஸ்தானின் காதர்பூருக்கும் இடையே வழித்தடம் அமைக்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. அதன்படி இரு நாடுகளும் தங்கள் சர்வதேச எல்லைப்பகுதி வரை இவ்வழித்தடத்தை அமைக்க உள்ளன. அடுத்தது உலக நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். மாலத்தீவின் அமைச்சரவையானது 53 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள காமன்வெல்த் அமைப்பில் மீண்டும் உறுப்பினராக இணைவதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2016 அக்டோபரில் மாலத்தீவின் அப்போதைய அதிபரான அப்துல்லா யாமினின் ஆட்சியின் பொழுது மாலத்தீவு காமன்வெல்த் அமைப்பிலிருந்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, மாலத்தீவின் தற்போதைய அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் முகமது சோலிக் அவர்கள் தான். அடுத்தது விளையாட்டு செய்திகளை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் லக்னோவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் சமீர் வர்மா சீனாவின் லூ குவாஞ்சீவை வென்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பற்றி பார்க்கலாம். விமானங்களின் தாமதம், பணம் திருப்பி செலுத்துதலில் உள்ள பிரச்சினை, நீண்ட வரிசை மற்றும் பயண உடைமைகள் காணாமல் போவது குறித்த புகார்கள் போன்ற விமான பயணிகளின் புகார்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஏர் சேவா 2.0 என்பதன் மேம்படுத்தப்பட்ட இணையதளம் மற்றும் அலைபேசி செயலி புதுடெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது. 2016 நவம்பர் மாதம் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது ஏர் சேவா இணையதளம் மற்றும் செயலியை அறிமுகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2016 நவம்பர் மாதம் முதல்ல ஏர் சேவா அப்படிங்கிற ஒரு இணையதளம் மற்றும் செயலியை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ வந்து ஏர் சேவா 2.0 இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நியமனங்களை பற்றி பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக சுனில் அரோராவை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நியமித்துள்ளார். சுனில் அரோரா டிசம்பர் 2 தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்க உள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த சுனில் அரோரா இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 22வது தலைமை தேர்தல் ஆணையர் ஓம் பிரகாஷ் ராவத் அவர்கள். தலைமை தேர்தல் ஆணையரை குடியரசுத் தலைவர் சரத்து 324 படி நியமனம் செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சுனில் அரோரா 23வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்க உள்ளார். 22வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் ராவத். அது மட்டும் இல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையரை வந்து குடியரசுத் தலைவர் சரத்து 324, அதாவது ஆர்டிகல் 324 படி நியமனம் செய்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது பொருளாதார செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநில ஆளுநரான சத்யபால் மாலிக் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் வங்கி பொதுத்துறை வங்கியாக நிர்வகிக்கும் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் அந்த வங்கியானது தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. 1939 ஜம்மு காஷ்மீர் வங்கி தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த வங்கியில் ஜம்மு காஷ்மீர் அரசு 59.3% பங்குகளை வைத்துள்ளது என்பதும் முக்கியமானது. அடுத்தது முக்கிய தினங்களை பற்றி பார்க்கலாம். அடுத்தது 26/11/2018 முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்கிறாங்க. 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டமன்றம், அதாவது கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஏற்றுக்கொண்டதன் நினைவாக ஆண்டுதோறும் நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்ட தினமாக, அதாவது சாவித்வான் திவாஸாக இந்திய அரசியல் கொண்டாடப்பட்டு வருது. 2015 நவம்பர் 26 முதல் அரசியலமைப்பு தினம் இந்தியாவால் அனுசரிக்கப்பட்டது.
இதில் முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இதையும் நீங்கள் வந்து நவம்பர் 26 குழப்பிக்கக்கூடாது. நவம்பர் 26, 1949 வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அது நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் நிறைய நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னாலும் நீங்கள் வந்து விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட்.